வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வருகிற 23 தேதி தொடங்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் 31 தேதி முதல் தடகள போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ள 26 பேர் கொண்ட தடகள அணியை இந்திய தடகள சம்மேளனம் அறிவித்தது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 வீராங்கனைகள் உள்ளிட்ட 5 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரேவதி வீரமணி, சுபா வெங்கடேசன், தனலட்சுமி சேகர் ஆகியோர் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் கலந்து கொள்ள தேர்வாகியுள்ளனர். அதேபோல சென்னையில் ஆயுதப்படை காவலராக உள்ள நாகநாதன் பாண்டி மற்றும் ஆரோக்கிய ராஜீவ் ஆகியோர் ஆண்களுக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரே மாநிலத்தில் இருந்து தடகள வீரர்கள் 5 பேர் ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு பெருமையை தேடித்தந்துள்ளது. இந்த 5 பேரில் மதுரையைச் சேர்ந்த ரேவதி வீரமணி சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தவர். குடிசை வீட்டில் இருந்து கொண்டு கூலி வேலைக்கு சென்று ரேவதியையும் அவரது தங்கையையும் வளர்த்திருக்கிறார் பாட்டி ஆரம்மாள். 12 வகுப்பு பள்ளி மாணவியாக இருந்த போதே மண்டல அளவிலான தடகள போட்டியில் காலில் ஷூ இல்லாமல் ஓடிய ரேவதியின் திறமையை பார்த்த தடகள பயிற்சியாளர் கண்ணன் வியந்து போய் முறையான தடகள பயிற்சி கொடுத்தால் இந்த பெண் நிச்சயம் பல சாதனைகளை வென்றெடுப்பார் என எண்ணி பாட்டி ஆரம்மாளை அணுகியிருக்கிறார். பாதுகாப்பு கருதியும் அறியாமையாலும் அவரது எண்ணத்துக்கு முதலில் முட்டுக்கட்டை போட்ட பாட்டி ஆரம்மாள் பயிற்சியாளர் கண்ணனின் தொடர் முயற்சியால் ஒரு வழியாக பேத்தியை பயிற்சிக்கு அனுப்ப சம்மதித்திருக்கிறார். ரேவதிக்கு சரியான பயிற்சிகளை அளித்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தொடர்ந்து தேசிய அளவிலும் பல்வேறு வெற்றிகளை குவிக்க வைத்திருக்கிறார் பயிற்சியாளர் கண்ணன். ரேவதியை போன்றே திருச்சி மாவட்டம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமியும் தந்தையை இழந்து கூலி வேலைக்கு செல்லும் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார். கடும் பொருளாதார போராட்டங்களுக்கு இடையே பல்வேறு தேசிய தடகள போட்டிகளில் பங்கேற்று தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளார். கடந்த மார்ச் மாதம் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் நடந்த தேசிய தடகள போட்டியில் பங்கேற்ற தனலட்சுமி தங்கப்பதக்கத்தை வென்று திருச்சி திரும்பினார். திறமைக்கு வறுமை என்றைக்குமே ஒரு தடையல்ல என்பதை ரேவதிகளும் தனலட்சுமிகளும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வெற்றிக்கணையை பறிக்க முயற்சியும் பயிற்சியும் முக்கியமாக தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும் என்பது அவர்களின் தாரக மந்திரமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன், மதுரை செய்தியாளர் ராஜ்குமாருடன் சுந்தரமூர்த்தி.